வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்? அரிசி பொரி தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan-ல வந்து oil ஆட் பண்ணி வச்சிருக்கேன் நானு. இப்போ வந்து oil நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதோ பாத்தீங்களா, நான் வந்து இது மாதிரி ஒரு filter, அந்த filter-ல வந்து அரிசியை போட்டுருவேன். போட்டுட்டு இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து இப்போ தான் நம்ம அரிசி ஆட் பண்ணுவோம். அந்த சுடையாக இருக்குல்ல அந்த எண்ணெய்க்குள்ளே நீங்கள் இப்படி வைக்கணும். வச்சுட்ட பிறகு இந்த அரிசியை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இதை நான் ஏன் இந்த மாதிரி ஐடியா பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி அரிசியை போட்டால் டப்பு டப்புன்னு வெடிக்கும்ல, அதனால எடுக்கவும் முடியாது. அதனால நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, இது மாதிரி கூட பண்ணலாம். நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி லைட் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து எடுத்துட போகிறோம். பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா பொன் ப்ரௌனிஷாக அந்த மாதிரி வந்திருக்கு, அந்த பொரி கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் நான் வச்சுருக்கேன், ஏன்னா ஆயில் வந்து இதுவாகிறதுக்கு. அதை வந்து நான் அந்த டிஷ்யூ பேப்பரில் இதை போட்டுடுறேன். போட்டுட்டு இது மாதிரி இப்படி பண்ணி விட்டுறேன். இதை பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேனில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், சர்க்கரை. ஒரு கப் சர்க்கரைக்கு கால் கப் சுகர் ஆட் பண்ணணும். லட்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு இது இது மாதிரி மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம என்ன இதை பார்த்தீங்களா, அது எப்படி இருந்துருக்கு. அதில் நம்ம இப்போ பாதாம் பாதாம் பாதாமில் முந்திரியே ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம உங்களுக்கு பாதாம் ஆட் பண்ணவே இல்லை, ஆப்ஷனல் தான். நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா இதுமா கம்பி பத மாதிரி வந்துட்ட பிறகு ஸ்மெல்லுக்காக ஏலக்காய் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த இது பண்ணி வச்சுருந்தோம்ல, வறுத்து வச்சுருந்தோம்ல எண்ணெயில், அவங்களுக்கு ஈஸி மெத்தட் கூட சொன்னேனே, அந்த அரிசி தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இது நல்லா இப்படி மிக்ஸ் ஆகட்டும். இது நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து திருப்பி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுதான் நல்ல இது பதம். நான் ஒரு பிளேட்டில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ வந்து இதை வந்து நான் இதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். என்ன இவ்வளோதானு பார்க்கக்கூடாது. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இப்படி வந்துடும் பாருங்கள். நீங்கள் அழைச்சி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளேட்டில் வந்து இப்படி கவுத்து இப்படி எடுத்துடலாம். பார்த்தீங்களா, எடுத்துட்டேன் நான். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, இது பார்க்கறதுக்கே.
இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் என்ன பண்ணால் லைக் பட்டன் தட்டி விடணும். பொறி.